இறையேசுவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய காலை சிந்தனை விடுதலை பயணம் 12:29-42 வரை உள்ள இறை வார்த்தைகள். விடுதலையின் பெருவிழா. தலை மகன்களை ஆண்டவர் அழித்து விடுதலை கொடுத்த விழாவாக இந்த நாள் இருப்பதை நாம் பார்க்கலாம். குழந்தைகளினுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லப்பட்ட மின் மற்றும் ஐசிஸ் என்ற கடவுள்கள் மீது வழங்கப்பட்ட தண்டனை தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருப்பதை நாம் பார்க்கலாம். எகிப்து நாட்டிலே இருந்த எல்லா ஆண் தலை மகன்களையும் என் ஆண்டவர் கொன்றழிக்கிறார். எல்லா விலங்குகளின் தலையீரையும் என் ஆண்டவர் கொன்றளித்தார். எல்லா வீடுகளிலும் மரண ஓலம். இஸ்ராயேல் மக்களின் வீடுகளை தவிர்த்து எகிப்திய வீடுகளிலே பார்வோன் அரசனுடைய வீடு தொடங்கி சாதாரண குடிமகன் வீடு வரை அழுகுரல் அழுகுரல் மரண ஓலம். திருப்பாடல் 90:36-10 சொல்லுவது போல, எகிப்தின் தலை பேர்களை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொன்ன அந்த வார்த்தையை போல சொன்னதை செய்து காட்டினார் என் ஆண்டவர். இதோ எகிப்தியர்கள் சொல்லுகிறார்கள், விடுதலை பயணம் 12:33 வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் எல்லோரும் சாகிறோமே, நாங்கள் எல்லோரும் சாகிறோமே, அவர்களை துரத்திவிடும் என்று மக்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது. உடனே பார்வோன் அரசன் ஆரோனையும் மோசேயையும் அழைத்து விடுதலை பயணம் 12:32 சொல்லுகிறது, நீங்கள் இங்கிருந்து வெளியேறுங்கள், நீங்கள் வெளியேறுகின்ற பொழுது எனக்கும் ஆசி கூறுங்கள், எனக்கும் ஆசி வழங்கி வெளியேறுங்கள் என்று அந்த வார்த்தையை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அவன் பணிந்தான். மோசே பெரியவர் என்பதை உணர்ந்து கொண்டான். மோசேயின் கடவுள் பெரியவர் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். எனக்கும் ஆசி கூறுங்கள் என்று சொன்னான். முதலிலே இதோ ஆண்கள் மட்டும் போங்கள் என்று சொன்னவன், இரண்டாவதாக பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் இணைந்து செல்லுங்கள் என்று சொன்னவன், இப்பொழுது உங்களுடைய கால்நடைகள் நீங்கள் எல்லோரும் வெளியேறுங்கள் என்று துரத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களிடம் சொன்னார், நீங்கள் வெறுமையாய் போக போவதில்லை, நீங்கள் வெறுமையாய் போக போவதில்லை என்று சொன்ன வார்த்தையை இங்கு நிறைவேற்றுகிறார். காரணம், ஆண்டவர் சொன்னார், இதோ நீங்கள் உங்கள் அடுத்து இருக்கக்கூடிய எகிப்தியரிடம் ஆடைகளையும் பொன் வெள்ளி நகைகளையும் கேளுங்கள், அவர்கள் உங்களுக்கு தருவார்கள், ஏனெனில் அவர்களுக்கு உங்கள் மீது நான் இரக்கத்தை பிறப்பிப்பேன், அவர்களுக்கு உங்கள் மீது விரும்பத்தக்கவர்களாக நான் மாற்றுவேன், அவர்கள் நீங்கள் கேட்பதையெல்லாம் தருவார்கள், அவ்வாறு நீங்கள் அவர்களை சூறையாடுவீர்கள், நீங்கள் செல்லுகின்ற பொழுது இதோ வெறுமையாய் போக மாட்டீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர்கள் அனைத்து ஆபரணங்கள் வெள்ளி நகைகள் ஆடைகளையும் பெற்றுக்கொண்டு வெளியேறக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆண்கள் மட்டும் 600,000 பேர். நடந்து செல்லக்கூடிய ஆண்கள் மட்டும் 600,000 பேர் என்றால் பெண்கள் குழந்தைகள் என்று பார்க்கின்ற பொழுது பல லட்சங்கள் வரும். ஆனால் அவர்கள் எகிப்திலே சென்ற நேரத்தில் எவ்வளவு பேர் இருந்தார்கள்? தொடக்க நூல் 46:27 சொல்லுகிறது, எகிப்தில் குடியிருந்த யாக்கோபின் குடும்பத்தார் எல்லோருமே 70 பேர். 70 பேராக எகிப்திலே சென்றவர்கள் இன்று ஆண்கள் மட்டும், நடந்து செல்லக்கூடிய ஆண்கள் மட்டும் 600,000 பேர். எத்தனை எவ்வளவு பெரிய எண்ணிக்கையை ஆண்டவர் கொடுத்தார். பலகி பெருகுங்கள் என்று சொன்ன, உங்களை நான் உங்கள் தலைமுறை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் அங்கு நிறைவேற்றினாரே. 430 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வெளியே வந்தார்கள். விடுதலை பயணம் 12:41 வார்த்தை சொன்னது, ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறியது. அப்படியெனில் இஸ்ராயேல் மக்கள் என் ஆண்டவரின் படைத்திரளாக இருந்தார்கள். என் ஆண்டவர் போர் புரியும் தலைவராக, அவர் தலைவராக இருக்க இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் அவருடைய படை வீரர்களாக படை திரளாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஆண்டவர் அவர்களை வெற்றி கொடுத்து வெளியேற்றினார், வெற்றி வீரர்களாய் வெளியேற செய்தார்.
தலைமகன்களை எல்லாம் அழித்து வெற்றி கொடுத்தார். ஆகவேதான் அவர்கள் விழாவை கொண்டாடினார்கள். நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ சொன்ன வார்த்தையை நீர் நிறைவேற்றி எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் கொன்றழித்து உம்முடைய பிள்ளைகளை வெளியேற்றினீரே. நீங்கள் வெறுங்கயிராய் போக போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்களை செல்வர்களாக வெளியேற்றினீரே. அப்பா, அதோடு மட்டுமல்ல, சொற்ப நிலையிலே எண்ணிக்கையிலே உள்ளே நுழைந்தவர்கள் லட்சக்கணக்கில் வெளியேறக்கூடிய அந்த ஆசிரையும் நீர் அவர்களுக்கு கொடுத்தீரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் பொருள் செல்வம், குழந்தை செல்வம், உம்முடைய ஆசிரையும் நிறைவாக பொழிந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் இமன்றாடுகின்றோம். ஆமென்.